என் பேர் ஹன்சிகா. இப்போ நம்ம பண்ண போகிறது பிஸ்கட் புட்டிங். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நான் இப்போ ரெண்டு முட்டை எடுத்திருக்கேன், ஒரு ஸ்பூன் கீ எடுத்திருக்கேன், 1 கப் ஆஃப் மில்க் எடுத்திருக்கேன், மேரி பிஸ்கட் பவுடர் பண்ணி வச்சது எடுத்திருக்கேன், 1 கப் சுகர் எடுத்திருக்கேன், சுகர் பவுடர் எடுத்திருக்கேன். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் இப்போ ஒரு பேனில் சர்க்கரை போட்டுக்கிறேன். இப்போ நான் சர்க்கரை போட்டு இது நல்லா கிண்டிக்கிறேன். இப்போ நான் இதை கிண்டிக்கிறேன். இப்போ நான் இதை நல்லா ப்ரௌனிஷாக ஆனவனே காட்டுறேன். இப்போ இது நல்லா ப்ரௌனிஷாக ஆகிடுச்சு. நீங்களே பாருங்கள் இது எவ்வளோ ப்ரௌனிஷாக வந்திருக்குன்னு. இப்போ இது நல்லா ப்ரௌனிஷாக வந்துருச்சு. இப்போ நான் இதை எடுத்து வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். நான் இதை வேறு பாத்திரத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நான் ரெண்டு முட்டை எடுத்துருக்கேன், அதை நான் உடச்சி ஊற்றிக்கிறேன். இதை நான் இப்போ உடச்சி ஊற்றிடுறேன். இப்போ நான் இதை உடச்சி ஊற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் இன்னொரு முட்டையை எடுத்து உடச்சி ஊற்றிக்கிறேன். இப்போ நான் இதையும் உடச்சி ஊற்றிடுறேன். இப்போ நான் இதை வேறு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விஸ்கை வச்சு இதை நல்லா பீட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம மேரி பவுடர் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, மேரி கோல்ட் பவுடர். இப்போ இதை நான் போட்டுக்கிறேன். போட்டு இப்போ இதுக்குள்ள சேர்ந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்குள்ளே இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இதெல்லாம் பால் ஊற்றிக்கிறேன். 1 கப் பால் ஊற்றிக்கிறேன். இப்போ இது கூட சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இது கூட இப்போ சுகர் பவுடர் இது இது போட்டுக்கிறேன். இதில் சுகர் பவுடர் கூட கொஞ்சம் ஏலக்காயும் இருக்குது, ஏலக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது, அது ஃப்ளேவருக்காக. இப்போ நான் இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது ஃபுல்லாக விஸ்கை வச்சு நான் நல்லா பீட் பண்ணிக்கிறேன். இதை இன்னும் நல்லா நான் பீட் பண்ணிக்கிறேன். கட்டி கட்டியாக தான் இருக்கதா தண்ணி மாதிரி ஆகிற வரையும். இப்போ நான் கேரட்டில் ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் அதில் இதை ஊற்றிடுறேன். அதில் இப்போ இதை நான் ஊற்றிடுறேன். இது ஃபுல்லாக நான் இதை ஊற்றிடுறேன். இப்போ ஃபுல்லாக ஊற்றி நான் தட்டுறேன். இப்படி வச்சு தட்டேன். இது எதுக்கு நான் தட்டுறேன்னா, அப்போ தான் அது ஈவனாக இருக்கும். இப்போ நான் ஸ்டாண்ட்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை உள்ளே வச்சிடலாம். இப்போ நான் இதையும் மூடிக்கிறேன். இப்போ இதை மூடிட்டேன். இப்போ நான் இட்லி கொண்டா முடிய வச்சு மூடி 30 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ நான் இதை சைடுலாம் எடுத்து விட்டுக்கிறேன். இப்போ நான் எதனாலும் சைடில் எடுத்து விட்டுக்கிறேன். இப்போ நான் இதை ஃபுல்லாக எடுத்து விட்டுக்கிறேன். சைடுலாம் இது அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்கோம், அதனால் நான் எடுத்து விட்டுக்கிறேன். இதை நல்லா இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக நம்மளோட பிஸ்கட் புட்டிங் வந்திருக்குன்னு. பிஸ்கட் புட்டிங் பார்க்க எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள். நீங்களே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. இப்போ நான் உங்களுக்கு இதை சாப்பிட்டு கூட காமிக்கிறேன் பாருங்க. சூப்பராக வந்திருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்.
उसमें है सौ डॉलर, है सौ डॉलर वो चमचे में है सौ डॉलर, आ अब तक तो Thank you. Morning. Go away.
வெளியே போகக்குள்ள மாஸ்க் போட்டுட்டு போங்க, வீட்டுக்கு வரக்குள்ள ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வாங்க.